புதிய அமைச்சரவையில் மொத்தம் 31 பேர் இடம்பெற்றுள்ளனர். யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற விவரத்தை இப்போது பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது. முதலமைச்சராக பதவியேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி நிதித்துறை, உள்துறை ஆகிய இலாக்காக்களுடன் அவர் ஏற்கனவே வகித்த பொதுப்பணித்துறையையும் கவனிப்பார். திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை, செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை, செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை, தங்கமணி மின்துறை, மதுவிலக்கு, வேலுமணி உள்ளாட்சித்துறை, டி ஜெயக்குமார் மீன்வளத்துறை, சி வி சண்முகம் சட்டத்துறை, கே பி அன்பழகன் உயர்கல்வி, டாக்டர் சரோஜா சமூக நலத்துறை, எம் சி சம்பத் தொழில்துறை, கருப்பண்ணன் சுற்றுச்சூழல், ஆர் காமராஜ் உணவு மற்றும் சிவில் சப்ளை பொது விநியோகம், ஓ எஸ் மணியன் கைத்தறி ஜவுளித்துறை, உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டு வசதி நகர மேம்பாடு, டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை, துரைக்கண்ணு விவசாயத்துறை, கடம்பூர் ராஜு செய்தித்துறை, ஆர் பி உதயகுமார் வருவாய்த்துறை, வெல்லமண்டி நடராஜன் சுற்றுலாத்துறை, கே சி வீரமணி வணிகவரித்துறை, ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை, பெஞ்சமின் ஊரக தொழில்துறை, நிலோஃபர் கபில் தொழிலாளர் நலம், எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை, டாக்டர் மணிகண்டன் தகவல் தொழில்நுட்பத்துறை, ராஜலட்சுமி ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறை, ஜி பாஸ்கரன் காதித்துறை, சேவு ராமச்சந்திரன் அறநிலையத்துறை, எஸ் வளர்மதி பிற்பட்டோர் நலத்துறை மற்றும் பாலகிருஷ்ண ரெட்டி கால்நடைத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.